வீடியோவை பார்ப்பதற்கு முன்பாக நமது குயின் 24/7 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி சோசியல் மீடியாவில் யார் இந்த சாந்தா அப்படிங்கிற கேள்வி ரொம்ப பேர் கேட்டுட்ருக்காங்க. காந்தா தெரியும், எம்ஆர் அதாவை ஏமாத்துறவன், ஆனால் சாந்தா யார்? கொஞ்சம் ஆவலோடு அதை தேடி பார்த்தா இந்த கேள்வி கேட்ட எல்லாருமே திமுக தலைவர் ஸ்டாலினை திட்டிட்டு தான் கேட்டிருக்காங்க. அதை பார்க்கும்போது சாந்தா யாருங்கிற கேள்வி கூட சாந்தாக்கும் ஸ்டாலினுக்கும் என்ன தொடர்புன்னு அடுத்து ஒரு கேள்வியை வைக்குது. அதுக்கான விடையை தேடும்போது தான் சில அதிர்ச்சி தகவல்லாம் நம்மகிட்ட கிடைக்கிது. கொஞ்ச நாள் முன்னாடி ஸ்டாலின் மிசா சட்டத்தில் கைதாகலை, அவர் பாலியல் கேஸில் சிக்கி ஜெயிலுக்கு போனார், சீக்கிரமே அந்த ஆதாரத்தை வெளியிடுவோம்னு அமைச்சர்கள்லாம் பேசியிருந்தாங்க, ஞாபகம் இருக்கா? அந்த பாலியல் கேஸுக்கும் சாந்தாவுக்கும் சம்மந்தம் இருக்குமோ? இது அடுத்த கேள்வி. இப்படி பல கேள்விகளுக்கான பதில் தான் இந்த வீடியோ. பொது தேர்தல் முடிஞ்சதும் பெரிய வெற்றியோடு அடுத்து நாங்கள் தானே கெத்தாக சுற்றிட்டு இருந்த திமுகவை நாங்கள் நேரிலையும் விக்கிரவாண்டிலையும் கொத்தாக தூக்கிட்டு போய் கூப்பில் உட்கார வச்சாங்க அதிமுகக்காரங்க. அதுக்கு பிறகு தாங்க ஸ்டாலினுக்கு சனி தசையை பிடிக்க ஆரம்பிச்சது. அசுரம் படம் பார்த்துட்டு பஞ்சம் நிலம் பற்றி சூப்பராக சொல்லியிருக்காங்கன்னு ஸ்டாலின் சொல்ல, தைலாபுரம் தோட்டத்தில் இருந்து ராமதாஸ், அவங்க சூப்பராக சொல்கிறது ஒரு திக்க இருக்கட்டும், நீங்கள் முரசொலி கட்டடம் கட்ட ஆட்டையை போட்டிங்களே, அந்த பஞ்சம் நிலத்தை திரும்ப கொடுங்கன்னு கொளுத்தி போட்டார். இது பெரிய பிரச்சனையே ஆகாதுன்னு நினச்ச ஸ்டாலின் அதை கண்டுக்கலை. ஆனால் யார் சும்மா இருந்தாலும் சனி சும்மா இருக்குமா? ஆமாங்க, சனி பகவான் அதிமுக ஐடி விங் ரூபத்தில் போய் பஞ்சம் நிலம் பிரச்சனையை பெருசாக்கி விட்டார். பாமக அதிமுக ரெண்டு பேருமே பஞ்சம் நில பிரச்சனையை விடுற மாதிரி இல்லை. இந்த சமயத்தில் தான் ஸ்டாலின் செம்மையாக ஒரு ஆப்பு வச்சார். அது யாருக்கு வைக்கிறோம்னு தெரியாமல் அவருக்கு அவரே வச்சுக்கிட்ட ஆப்பு அது. சும்மா இருந்த பாஜகவை திருவள்ளுவருக்கு காவி பூசலாமா அப்படின்னு வம்பிழுத்தார். அவங்க பல வருஷமாக திருவள்ளுவருக்கு பட்டை போட்டு காவி பூசிட்டு தான் இருக்காங்க. அப்போல்லாம் சும்மா இருந்துட்டு இப்போ பஞ்சம் நில பிரச்சனையை திசை திருப்ப வள்ளுவருக்கு காவியான்னு கத்துனா அவங்க சும்மா இருப்பாங்களா? அவங்க ஸ்டாலின் மிசால கைதாகலைன்னு ஒரு செய்தியை கொளுத்தி போட்டாங்க. இதை ஒரு மீடியாக்காரரு ஆதாரத்தோட திமுக கிட்ட கேட்டுட்டார். பதில் சொல்ல முடியாமல் திமுக முழிக்க பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு. அமைச்சர் பாண்டியராஜன் ஸ்டாலின் மிசால உள்ளே போகலை, அவர் பாலியல் வழக்கில் தான் போனார், சீக்கிரம் அந்த ஆதாரத்தை வெளியிடுறேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் திமுக தரப்பில் இருந்து அமைச்சரோட உருவபொம்மையை எரிச்சாங்க. ஆதாரம் இருக்குது, ஆட்டுக்குட்டி இருக்குன்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க, ஆனாலும் எதிர்த்தரப்பில் விடலை. இன்னைக்கு ஸ்டாலின் ஜெயிலில் இருந்தப்ப கலைஞர் எழுதின ஒரு லெட்டரை வெளியிட்டிருக்காங்க, அதில் தாங்க இந்த சாந்தா மேட்ரு வெளியே வந்திருக்கு. அதில் கலைஞர் சொன்ன அந்த சாந்தா யாருன்னு இப்போ பாமக பாஜக அதிமுக தொண்டர்கள் எல்லாரும் கேட்குறாங்க. அதுக்கு திமுக தரப்புல இருந்து அது ஸ்டாலின் மனைவி துர்கா தான், துர்கா அக்காவுக்கு தான் சாந்தான்னு இன்னொரு பேர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் இது நம்புற மாதிரி இல்லையே அப்படின்னு எதிர்த்தரப்பில் சொல்லிகிட்டே இருக்காங்க. இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா, இவ்வளோ பிரச்சனையில் அதிமுக கூட்டணியில் இருக்கிற எல்லாரும் ஒத்துமையாக இருக்காங்க, ஆனால் திமுக கூட்டணியில் இருக்கிற யாரும் பதில் பேசவே இல்லை. அதான் ஏன்னு புரியலை. நடுவில் இந்த தேமுதிகாரங்களும் எதுவுமே பேசாமல் அமைதியாகவே இருக்காங்க. இதை பற்றி அவங்கக்கிட்ட கேட்டப்ப எங்கள் தலைவரை மனசாட்சியே இல்லாமல் குடியாருன்னு சொன்னாங்க, வடிவேலை வச்சு என்னென்னலாம் இவங்க பேச வச்சாங்க, இந்த பாவம் தாங்க ஸ்டாலினை இப்படி பாடா படுத்துதுன்னு சொல்கிறாங்க. பஞ்சமி நிலம், மிசா கைது, இப்போ சாந்தா, அடுத்து என்ன கர்மமோ? இப்படியே போனா ஸ்டாலினோட முதல்வர் கனவு குயின் 24/7 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.